மாணவ செல்வங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, கரெக்டாக 5 நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 5 நாளுமே நம்ம மேக்ஸ் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா சயின்ஸுக்கு அடுத்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ சயின்ஸ் நம்ம படிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கேப்பில் தான் நம்ம வந்துட்டு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸை விட உங்களுக்கு சயின்ஸ் தான் ரொம்ப ஹெவியான சிலபஸ் இருக்குது, நிறையா மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணணும், தியரிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது, கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி 5 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ தேர்ஸ்டே இன்றைக்கி எடுத்து சயின்ஸ் படிக்கலாமா, அவங்களுக்கு தெரியாத லெசன்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃப்ரைடே ஒரு ஈவினிங் வரைக்கும் சயின்ஸ் படிங்க, படிச்சுட்டு ஈவினிங்லேருந்து மேக்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6 PM மேக்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஃபஸ்ட் லெசன் மட்டும் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரியா? சயின்ஸ் அப்படி ஈவினிங் இல்லை ஒரு நைட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லெசன் நல்லா தரவா தெரியும் அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாகவே சயின்ஸ் கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் நாளைக்குள்ளே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 2, 7, 8, ஏன்னா 7, 8 வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா உங்கள் ரிவிஷன் எக்ஸாம் சிலபஸ்லேயே அது இன்க்ளூட் ஆகலை, அதனால் ஃபர்ஸ்ட் அதை நல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஈஸியான லெசன்ஸ் தான் 7ம் 8ம். ஸோ அதனால் 2, 7, 8 இந்த லெசன்ஸ் வந்து நல்லா பண்ணிடுங்க. சி, 12th மேக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நமக்கும் வந்து பயமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஹெவி சிலபஸ், ஆனால் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக் அந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் தான் வந்துருந்துச்சு, புக் இன்சைட் கொஷின்லாம் எதுவுமே வந்து அவ்வளோவா வரல, சரியா? ஸோ அதனால் 1st 8 lessons தான் நமக்கு இருக்க போர்ஷனே, அங்கே மாதிரி நமக்கு வந்து ஹெவி போர்ஷன்லாம் இல்லை. அதனால் உட்காந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே டெஃபினெட்லி சென்டமெல்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் படிக்கிறப்பவே அந்த தியரட்டிக்கல் கண்டென்ட் என்ன இருக்கோ, புக் இன்சைட் கண்டென்ட் தியரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் சூப்பரான மார்க் வந்து வாங்கிட முடியும். நீங்கள் வந்து 12th மேக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே வேறு நமக்கு 5 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, அப்போ 10th மேக்ஸ் கண்டிப்பாக கஷ்டமாக வரும் அப்படின்னா நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருந்தால் இருக்குன்னு நினச்சிட்டே இருக்க முடியுதான். நம்ம 8 lessons இருக்குது, எல்லா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த ஃபார்முலா படிச்சுட்டு ஃபார்முலா அதே போல் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லைட்டாக ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படினாலே சென்டம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும், அதனால் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ சாட்டர்டே வந்து 2, 7, 8 lessons கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா 3 and 4. ஸோ 3rd lesson வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசன், 4th lesson வந்துட்டு நிறையா தியரம்ஸ்லாம் இருக்குது, அதனால் அன்றைக்கி 2 lesson மட்டும் போதும். அடுத்து மண்டே வந்து 5 and 6 முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் படிக்கிறீங்கல்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மேக்ஸ் படிக்கிறப்போ கஷ்டமான சம்ஸ்லாம் இருந்தால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ரிவிஷன் அப்போ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டமான சம்மாக இருந்தாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுவுமே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஃபைன், ஓகே, சரி. அண்ட் நானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே செக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. மேக்ஸ்க்கு நமக்கு கண்டெக்ட் பண்ணலாம், அது எப்படி ஜாயின் பண்ணு கடைசியாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா கைட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வே டு சக்ஸஸ் ரெடியூ சிலபஸ்க்கான கைட், எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அதில் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் வேணால் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், நோட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டிங்க இல்லை அப்படின்னா கூட இதில் பார்த்துக்கலாம். அடுத்ததான் ரெடியூ சிலபஸ்க்கு உண்டான 1 marks என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, 1 marks மட்டும் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இருக்கிற 1 marksில் ஒரு முக்காவாசி 1 marks வந்து அப்படியே வந்துடும், மிச்சம் ஒரு 2 or 3 தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டீரியர் கண்டென்ட்னு ஒன்று கேட்பாங்க, மற்றபடி ரொம்பலாம் வந்து இன்டீரியர் கேட்க மாட்டாங்க, சரியா? மோஸ்ட்லி நீங்கள் புக் பேக் 1 mark தான் அப்படியே வந்து நிற்கோங்க, அதனால் 1 mark ஒரு டைம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸ்லோ லர்னராக இருந்தீங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க 1 mark, சரியா? ரொம்ப ஸ்லோ லர்னராக இருக்கவங்க. அடுத்து ரெடியூ சிலபஸில் என்னென்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இருக்குங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்லோ லர்னர்ஸுக்கு ஒரு 3 மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே பாஸ் பண்ணுற லெவல், ஒரு ஆவரேஜ் மார்க் ஒரு 40-50 அந்த ரேஞ்ச் வாங்குற லெவலுக்கு இருக்கும். டாப்பர்ஸுக்கு வந்து நான் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக தமிழ் மீடியத்துக்கு தனியாக போட்டிருக்கேன், அதை பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 80% மினிமம் 80% மேக்ஸிமம் 95% வாங்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு டாப் டீச்சர் ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருக்காரு, சிவமூர்த்தி சார்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது ப்ராக்ரஸ் செக் உண்டானது கொடுத்துருக்கேன். அப்புறம் சயின்ஸுக்குமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், கைடும் கொடுத்துருக்கேன். இந்த ரெடியூஸ்ட் அது கைட் நான் இனிமேல் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெடியூஸில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரெடியூஸ் ரிடக்ஷன் தான் வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக இந்த மாதிரி ரிடக்ஷன் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க அப்படின்னு, பட் இதை ஃபாலோ பண்ணுங்க, இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? ஒன்றும் ரெண்டு கொஷின் வந்து அது மாறி தான் செய்யும், ஒவ்வொரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றும் ரெண்டு கொஷின் கூடுதலாக வந்துச்சுன்னா ஒன்றும் படிக்கிறது ஒன்றும் தப்பில்லை. அடுத்ததான் சயின்ஸ்லேயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஸ்லோ லர்னர்ஸுக்காக நம்ம கொடுக்குறது தான். டாப்பர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன் மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. டாப்பர்ஸை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே படிக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஃபைனல் ரிவிஷனுக்காக பார்த்துக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நல்லா பார்க்குறீங்க,
அதே போல் ஈஸியாக இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் தரப்படுத்துறீங்க, கஷ்டமாக இருக்க கான்செப்ட்ஸ் மட்டும் மேலோட்டமாக பார்க்குறீங்க. இதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொல்லிடுறேன், இம்பார்ட்டன் மட்டுமே நம்பி போனீங்க அப்படின்னா அது ஷியூராக சொல்ல முடியாது. சரி, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கொஷின்ஸ் வரும், அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு தானே எப்படின்னா, ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே மேலே டாப் ரைட்டில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அதில் போயிட்டு அஸ்வின் 10th இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரூப் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியல்ஸ் குவிஸ் எல்லாம் நான் கண்டக்ட் பண்ணுறேன், போடுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ASHWIN10TH சரிங்களா? லிங்க்கெலாம் வந்து நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் நீங்கள் இப்படி டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, சர்ச் பார் போகிறீங்க, இப்படி டைப் பண்ணிங்கன்னா குரூப் வந்துடும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.